ஐயா வணக்கம். வணக்கம். இரண்டே நிமிடத்தில் உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை நீக்கக்கூடிய கோது தெரப்பி அப்படின்னா என்ன? கோது என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய தமிழ் சொல்லுங்க ஐயா. புழக்கத்தில் வந்து இன்றைக்கு அதிகம் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. கோதுன்னா நம்மளுக்கு கோதுமை அப்படிங்கிற வரைக்கும் தெரியும். ஆனால் அந்த மை இல்லாமையே கோது என்பதை வந்து பார்த்தீங்கன்னா கோது என்றால் பாருங்கள் தலையை கோதுவது, கோதிக்கொள்வது அப்படின்னு இருக்கு இல்லையா, கோது அப்படின்னு. கோது என்பது அழுக்குகள் சக்கைகள் இதுக்கெல்லாம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கோது அப்படின்னு பேர். கோது என்றால் நரம்புகளுக்கு வந்து கோது அப்படின்னு பேர். இப்போ கோது என்பது நிறைய நம்ம உடல் சார்ந்து வெளிப்புற விஷயங்கள் சார்ந்து குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வார்த்தை. வலிகளுக்காக நாள் கணக்காக மாதக்கணக்காக வருட கணக்காக மருந்து மாத்திரை தைலன்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் வலிகள் மட்டும் குணமாக மாட்டேங்குது. தற்காலிகமாக தான் தீர்வு கிடைக்கிறதே தவிர அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. ஆனால் நீங்கள் ரெண்டே நிமிடத்தில் வலிகளுக்கு தீர்வு தர முடியும்னு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இந்த கோது தெரப்பி என்பது முற்றிலும் வேறுபட்டது. இரண்டு நிமிடங்களில் வலியை போக்குவதற்காக இது வேலை செய்து நம்ம சொல்ல முடியுங்க. இது வந்து முழுக்க முழுக்க பஞ்சபோத அடிப்படையில் வேலை செய்கிறது. பஞ்சபோதம் நம்ம சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படிங்கிற அடிப்படையில் வேலை செய்கிறது. இப்போ வலி என்று ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் கேட்டால் என்னென்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்ல தெரியாது இல்லையா. ஆனால் நாம் சொல்கிறோம் ஒருத்தருக்கு வலி என்பது வந்திருக்கிறது என்றால் அது நிலம் சார்ந்த வலி அல்லது நீர் சார்ந்த வலி அல்லது காற்று சார்ந்த வலி ஆகாயம் நெருப்பு இது மாதிரி ஐந்து விதமாக நாம் பிரிக்கிறோம். அப்போ வலி என்பது வருவதென்றால் இந்த பஞ்சபூதங்களில் ஏதோ ஒன்றின் காரணமாகத்தான் ஒரு நபருக்கு வலி என்பது ஏற்படுகிறது. அப்போ அது சார்ந்த வலிகளை போக்குவதற்கு அதற்கு இனமாக இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல தான் நம்ம சிகிச்சைக்கான இடமாக தேர்ந்தெடுக்கிறோம். இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வலி இருக்கக்கூடிய இடத்திலேயே சிகிச்சை என்பது கிடையாது. வலிக்கான இடம் என்பது வேறு, சிகிச்சைக்கான இடம் என்பது வேறு. பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு என்னமோ ஒன்று தான், ஆனால் வலி இருக்கக்கூடிய இடத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல போய் நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது எங்கே வலி இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலி போய் விடுகிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம வலியில் ஐந்து வகையாக நம்ம சொன்னோம் இல்லையா. ஐந்து வகையான வலினா பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நிலம் சம்பந்தமான வலியாக இருந்தால் ஒரே இடத்துல நிலைத்த வலியாக கான்ஸ்டண்ட்டாக அதே இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க. இடம் விட்டு இடம் நகராமல் சொல்லி வச்ச மாதிரி வலி இருந்துக்கிட்டே இருக்குது, நிலையாமல் இருக்குது அப்படின்னா அது மண் சார்ந்த வலி. இப்போ சில பேருக்கு பாருங்கள் வீக்கம் இருக்குது, வீக்கத்துடன் இருக்கக்கூடிய வலி அப்படின்னா நீர் கோர்வையோடு சேர்ந்து வீங்கியே வலிக்குது அப்படின்னா அது பாருங்கள் நீருங்கிற வார்த்தை வருதா, இது நீர் சம்பந்தமான வலி. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க வலி இருக்குங்க அதை விட எரிச்சல் இருக்குங்க, எரிச்சலும் வலியும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க சொல்கிறாங்க இல்லையா. அப்போ எரிச்சல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெருப்பு, நெருப்பு பாடக்கூடிய இடம் தானே எரிச்சலை உண்டாக்கும் இல்லையா. நம்முடைய தோல்வியை பாருங்கள் நெருப்பு வரக்கூடிய இடம்லாம் எரிச்சல் உண்டாக்குது இல்லையா, அதுபோல் எரிச்சலுடன் கூடிய வலியை நெருப்பு சம்பந்தமானது என்று நாம் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு வலி என்பது இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்குது. பர்டிகுலர் ஒரே இடத்துல இல்லைங்க, வலிக்குது ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து அங்கே வலிக்குது, அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து அங்கே வலிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வலிகள் அனைத்துமே காற்று சம்பந்தமான வலி. இன்னொரு வலி இருக்குது, இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா வலி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஓய்வோ தூக்கமோ இருந்தது அப்படின்னா அந்த ஓய்வுக்கும் தூக்கத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வலி வந்த இடமே தெரியாமல் போயிடும், தானே மறைஞ்சு போயிடும். அப்படி என்றால் இது ஆகாயம் சம்பந்தமான வலி. புரிஞ்சுதுங்களா? அப்போது வலிகள் ஐந்து வகைப்படும். அப்போ இந்த வலிகளுக்கு தகுந்தாற் போல் சிகிச்சை என்பதை நாம் எங்கே தேர்ந்தெடுத்து அங்கே செய்யணுங்கிறதுக்கு தான் இந்த கோது தெரப்பி நம்ம கற்றுக் கொடுக்குறவங்க. சரிங்க, நீங்கள் சொல்லும்போது புரியுது ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும்னு. ஆனால் எத்தனையோ வருடக்கணக்காக மாதக்கணக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரியாகாத ஒரு வலி எப்படிங்கய்யா ரெண்டு நிமிஷத்தில் சரியாகும்? இது கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லையே, கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல கேள்விங்கய்யா. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் சொல்வதற்காக இந்த கோது தெரப்பி இரண்டு நிமிஷத்தில் குணமாகிடுது அப்படிங்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் எப்போ நம்புவீங்க தெரியுங்களா? இந்த கிளாஸ் நடக்குது இல்லையா, இந்த நடக்கக்கூடிய இதில் ஐந்து நாள் வகுப்பில் இரண்டு நாள் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் செஷன் சொல்லி கொடுக்குறோம். அப்போது உங்களுடைய வலிகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வலிகளை சொல்லுவீங்க இல்லையா, அதற்கு நம்ம பாடத்திட்டத்திலேயே நீங்கள் எந்தெந்த இடத்துல இதற்கான அழுத்தம் கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு வருவோம். அதற்கான சிகிச்சை தரும்போது இரண்டு நிமிடங்களில் வலி குணமாவது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க, அப்போ நம்புவீங்க இல்லையா. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், இந்த வகுப்பு என்றைக்கு நடக்குது அதை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கய்யா. இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாங்க. ஏதோ ஒரு மாற்று மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வலி சார்ந்து இருக்கக்கூடிய நோயாளிகளை நீங்களும் அணுகுவீர்கள், அவர்களும் வந்து உங்களை தேடி சிகிச்சைக்காக வராங்க அப்படிங்கும்போது உங்களுடைய சிகிச்சை முறையோடு சேர்ந்து இந்த கோது தெரப்பியும் இணைத்து கொண்டு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இரண்டு நிமிடங்கள் அவங்களும் அந்த வலிகள் நோயிலிருந்து விடுபட்டுறாங்களா, கூடுதல் நன்மை கிடைக்கிறது. இந்த வகுப்பு எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் 7, 8, 9, 10, 11 ஆகிய ஐந்து தினங்கள் தினமும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க. இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் ₹2000. இந்த வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி.